வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக ஐந்தாவது நாளாக தொடரும் ஆர்ப்பாட்டங்களில் அவற்றை ஒழுங்கு செய்த கட்சியினரை தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் நாளுக்கு நாள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து செல்லுகின்றன பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தே செயலற்றுள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஒரு அறிவிப்பை செய்துள்ளார் ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கைகளை தங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவித்துள்ள அவர் ஆனால் ராஜினாமா தொடர்பான கோரிக்கைகளை பாகிஸ்தான் அரசு ஏற்றுக்கொள்ளாது எனவும் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக அந்த நாட்டின் மதகுரு மற்றும் அரசியல் தலைவரான ரஹ்மான் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஊர்வலத்தின் முதலாவது கோரிக்கை பாகிஸ்தான் இம்ரான் கான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் அதை நிறைவேற்ற முடியாது அதை தவிர மீதி கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று கூறியுள்ளார் பிரதமர் இம்ரான் கான் மதகுருவான மௌலானா ரஹ்மான் மற்றும் அவர் ஆரம்பித்துள்ள வலதுசாரி மதசார்பு கட்சியான ஜமியட் உலேமா இ இஸ்லாம் கட்சியினர் இருந்து பேரணியுடன் பாகிஸ்தான் மக்கள் கட்சி முனைந்துள்ளது இவர்கள் தலைநகரில் தொடர்ந்து நடத்தும் ஆர்ப்பாட்டங்கள் பாகிஸ்தான் அரசுக்கு சவால் விடும் விதத்திலேயே உள்ளன பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கான் ஓரளவுக்கு இறங்கி வந்துள்ள நிலையிலும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் பாகிஸ்தான் பிரதமரது ராஜினாமாவை முன்னிபந்தனையாக கோருகின்றார் பாகிஸ்தான் மதகுருவான குருவான மௌலானா அவருக்கு பாகிஸ்தானில் ஆதரவு கூடியிருப்பது உண்மைதான் ஆனால் பாகிஸ்தான் மக்களது முழுமையான ஆதரவு அவருக்கு உள்ளதா என்பது சந்தேகமாகவே உள்ளது ஏனென்றால் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ராஜினாமா செய்ய இரண்டு நாள் அவகாசம் கொடுத்திருந்தார் அவர் இரண்டு நாட்களுக்குள் பாகிஸ்தான் பிரதமர் ராஜினாமா தாமும் தமது கட்சி தொண்டர்களும் நேரடியாக பாகிஸ்தான் பிரதமரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வோம் என்று கூறியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் இப்போது அந்த இரண்டு நாள் அவகாசமும் முடிந்து விட்டது ஆனால் அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதை வைத்து பார்க்கும் போது இம்ரான்கானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வெற்றிகரமாக நடந்தாலும் மக்கள் அதற்கு இருக்கும் என்பது குழப்பமாகவே உள்ளது